ஹாய் ஹலோ மக்களே, சூப்பர் சிங்கரோட கிராண்ட் ஃபினாலி லைவ் போயிட்டுருக்கு. ஸோ டைட்டில் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டாங்க. எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சு நேரத்துக்கு அப்புறமா தான் ஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. செகண்ட் ரன்னரப்பா, அதாவது சூப்பர் சிங்கரோட தேர்ட் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விஷ்ணவி கோகூரி, அவங்க தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. மக்கள் ஓட்டிங் லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸில் இருந்த வைஷ்ணவி, அவங்க தான் செகண்ட் ரன்னரப்பாக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரன்னரப், அதாவது செகண்ட் வின்னராக யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டேடியம் முழுக்க ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி கத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக வந்து 10 lakh கேஷ் ப்ரைஸை வின் பண்ணியிருக்காங்க ஜீவிதா அவங்க. ஸோ சூப்பர் சிங்கர் சீசன் 10 ஃபர்ஸ்ட் ரன்னரப், அதாவது செகண்ட் ப்ரைஸாக 10 lakh கேஷ் ப்ரைஸை வின் பண்ணியிருக்காங்க ஜீவிதா அவங்க. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தான், மக்கள் ஓட்டிங்கில் செகண்டாக இருந்த ஜீவிதா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே எதிர்பார்த்த டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தம் 3 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ இதில் 4th and 5th பிளேஸில் யார் வராங்களோ அவங்களுக்கும் 3 lakh கேஷ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைட்டில் வின்னராக வந்த ஒருத்தரை தவிர மீதி இருக்க 2 பேருக்கு 3 lakh கேஷ் ப்ரைஸும் கொடுக்க இருக்காங்க. டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாருமே ஜானோட பேரை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சூப்பர் சிங்கர் சீசன் 10 டைட்டில் வின்னராக ஜான் அவங்க தான் வந்திருக்காங்க. மக்களோட ஓட்டிங்கில் டாப் லிஸ்ட்டில் இருந்து முதலிடத்தை பிடிச்சிருந்த ஜான் அவங்க தான் இப்போது டைட்டில் வின்னராகவும் இருக்காங்க. ஜானை டைட்டில் வின்னராக சொன்னதுமே அரங்கத்தில் அதிகமான சத்தம் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு எல்லாருமே எக்ஸைட் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீசனில் வந்து ஜான் அவங்க பாடின முதல் பாடலில் இருந்தே அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து உருவாகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பர் சிங்கருக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களையும் தாண்டி சின்ன குழந்தைங்கள்கிட்ட கூட ஜான் அவங்களோட பாடல் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஜான் அவங்க ரொம்ப சூப்பராகவே பாடியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே சூப்பர் சிங்கர் சீசன் 10 டைட்டில் வின்னராக ஜான் வந்தது யாருக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சினிமா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.